ஹாய், நான் உங்க சாய்னிஷா. தங்களோட பிரச்சனைகளை வெற்றிலையில எழுதி யாகத்துல போட்டா அந்த பிரச்சனைகள் சரியாகிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இளைஞர் மேல அம்மன் இறங்கி பல அமானுஷ்யங்களை நிகழ்த்துவதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பெண் குரலில் கொஞ்சம் மொழி பேசும் அந்த இளைஞர் தண்ணீரில விளக்கெறியும் அதிசயம். இப்படி பல அமானுஷ்யங்களை பார்க்க தான் நான் இப்போ டிராவல் செய்துட்டு இருக்கேன். பிரச்சனைகளுக்கு தீர்வு வெற்றிலையில். கேட்கணும்னு நிறைய வச்சிருக்க, ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது. பெண் குரலில் கொஞ்சம் மொழி பேசும் ஒரு இளைஞர் நடத்தும் வினோத யாகம். இப்போ நான் திருவாரூர் மாவட்டத்தோட மெயின் ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆகிட்டேன். அதிகாலை நேர அமைதிய கலைச்சிட்டு பரபரப்பாக தயாரா இருந்தது நகரம். காவிரி நீர் வராம வறண்டு காஞ்சு கிடந்த வயல்வெளிகளை கடந்து போனேன். இதோ ஊட்டியாணி கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இவருதான் நான் தேடி வந்த இளம் சாமியாடி தமிழ் செல்வன். கூடவே அவங்க அம்மாவையும் சந்திச்சேன். மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா பட்டி தொட்டி சிட்டி எல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறதால எனக்கு அறிமுகம் தேவையில்லாம போச்சு. தமிழ் செல்வன் காலேஜ் போற பையன் மாதிரி இருந்தாரு. அவர் வீட்டோட உள் அறையில நாக பராசக்தி அம்மனோட சிலை இருந்தது. குத்து விளக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்தது. வீட்டுக்கு வெளிய பின்புறத்துல பிரத்யங்கரா அம்மனுக்கு தனி சன்னதி அமைச்சு வச்சிருந்தாங்க. அதை தவிர இன்னும் சில தெய்வங்களுக்கான தனி சன்னதிகளும் அங்க இருந்தது. அங்க இருந்த ஒரு மரத்துல பேப்பர்ல வேண்டுதல்களை எழுதி தொங்க விட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 300-400 பேப்பர்கள் அந்த மரத்துல இருந்தது. அடுத்து வீட்டுக்குள்ள இருந்த நாகபராசக்தி முன்ன வந்து அமர்ந்தாரு தமிழ் செல்வன். ஆனா திருவிழாவில காணாம போன பையன் மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க யாரா? இவ்வளவு நேரம் இவரத்தான் வளைச்சு வளைச்சு எடுத்தோம், எங்களை போய் யாருன்னு கேக்குறாரு. புரிஞ்சு போச்சு. தமிழ் செல்வன் மேல இப்ப அம்மன் இறங்கியாச்சு. கேக்கணும்னு நிறைய வச்சிருக்க, ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஏன் ஓ அம்மா கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் எதுக்கு? தமிழ் செல்வன் பேசுற ஜோடனை அம்மன் படத்துல வர குழந்தை கதாபாத்திரத்தோட குரலை ஞாபகப்படுத்தினது. எனக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, எப்படி வந்தேன்னு கேட்டினா என்ன சொல்ல? எனக்கு நீ எந்த உருவமே இல்ல. ஒரு அம்மனா மாறினதும் ஒரு பெண் போல எவ்வளவு எக்ஸ்பிரஷன் பாருங்க தமிழ் செல்வன் முகத்துல. தெய்வத்துக்கு எல்லாரையும் பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். நீ கூப்பிட்டா கூட வரும் தான். நான் அவரு பேசறத ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்த விளக்குல தண்ணி எடுத்து ஊத்தினாரு. கவனிக்காம இப்படி செய்யறாரேன்னு நினைச்சுக்கிட்டு விளக்குல எண்ணெய ஊத்துறதுக்கு பதிலா தண்ணிய ஊத்திட்டீங்கன்னு அவர்கிட்ட தகவல் சொன்னேன். ஆனா தாம் விளக்குல ஊத்தினது தண்ணி இல்ல என்னன்னு சொன்னாரு தமிழ் செல்வன். விளக்கு அணையாம எரியறத பார்த்தா ஒருவேளை எண்ணெயதான் ஊத்திருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அவர் விளக்குல ஊற்றின திரவத்தை என்னோட கையில ஊற்றி பார்த்தப்பதான் அது தண்ணின்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். தண்ணியை விளக்குல விட்டா விளக்குல வெடி சடப்படன்னு வெடிக்காதா? நீ போய் சொல்லு அது தண்ணி இல்லை என்ன. இல்லை இது தண்ணி தான். என்ன இப்போ அந்த விளக்குல அளவுக்கு அதிகமான தண்ணிய ஊற்றி அந்த விளக்க ஆஃப் செய்துட்டாரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு அம்மன் கிட்ட தெளிவா கேட்டுடலாம்னு முடிவெடுத்தேன். ஆனா அதுக்குள்ள நாகபராசக்தி அம்மன் கிட்ட வாக்கு கேட்க மக்கள் தமிழ் செல்வன் முன்ன வந்து அமர்ந்தாங்க. முதல் நபரா ஒரு பெண் வந்தாங்க.
அவங்களுக்கு என்ன பிரச்சனைனு க்வெஸ்சன் கேட்காம அந்த பெண்ணை பார்த்து பேசினாரு தமிழ் செல்வன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. போட்ட அவளா வந்து கூப்பிட்டு போறதுக்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தரட்டாயி. மெல்ல மெல்லதான் உன் கிட்ட நெருங்கி வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நகை திரும்புறதுக்கான திருப்பி வச்சுக்கோ. உன்னை அவன் அழைச்சிட்டு போறதுக்கான ஏற்பாடு செய்வான். அங்க தண்டை சத்தரவு இல்லாத அளவுக்கு நான் சௌரியப்படுத்தி தரேன். ஆனா பொறுமையாயிரு, அவசரப்பட்டு நீனும் சில வார்த்தைகள் பேசிட்டு வந்துருக்குற. அதுவும் தவறான வார்த்தைகள் தான். வெளியில அதை பத்தி பேசுறது உன்மையிலும் தப்பு இருக்கு, அவங்களையும் தப்பு இருக்கு. ரெண்டு பேருமே பொறுமையா இருந்து அனுசரிச்சுதான் உங்க குடும்பத்தை ஓட்டணும். கொஞ்சம் பொறுமையா இரு. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது போல நான் செஞ்சு தரேன். அவசரப்பட்டா காரியம் ஆகாது. அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமாவாசை என்னைக்கு நடக்க போற மகா பிரத்யேகி தேவி யாகத்துல 21 எத்திரையில எழுதி உன்னுடைய வேண்டுதலை பார்த்து பௌர்ணமி உள்ள உன்ன அழைச்சிட்டு போயிடுவா. சந்தர்ப்ப சூழ்நிலையால கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த பெண் கூடிய சீக்கிரமே கணவரோடு சேர்ந்து வாழ்வாங்கன்னு உறுதி கொடுத்தது தமிழ் செல்வன் மேல இருக்கிற நாகபராசக்தி அம்மன். அதோட அடுத்த அமாவாசை தினத்துல நடக்க இருக்கிற யாகத்துல வெற்றிலையில கோரிக்கையை எழுதி போடும்படி அறிவுறுத்தினாரு. அப்படி செய்தா பிரத்யேங்கரா அம்மன் கணவரோட சேர்ந்து வாழ வழிவகை செய்யும்னு சொல்லி அந்த பெண்ண அனுப்பினாரு. அப்பப்ப எங்க கேமராமேனையும் கேமராவையும் பார்த்து கேள்வி கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது என்ன ஒட்டிங்க? கேமரா ஒட்டி கேமராமேன் கேமராவோட எல்இடி டிஸ்பிளேவை அவர் பக்கம் திருப்பி ஜூம் செய்தாரு. அவ்வளவுதான், தமிழ் செல்வன் அழத் தொடங்கிட்டாரு. அம்மன் வந்த தன் முகத்தை பார்க்க தனக்கே பயமா இருப்பதா சொன்னாரு. நாங்க கேமரா எல்இடி டிஸ்பிளேவை திருப்பி அவரை நார்மலுக்கு கொண்டு வந்தோம். அடுத்ததா தமிழ் செல்வனை சந்திக்க வந்தவரோட பேரு செல்லதுரை. 3 மாசத்துக்கு முன்ன இவரோட பையன் ராஜேஷ் தற்கொலை செய்து இறந்து போயிருக்காரு. மது அருந்த 100 ரூபாய் கொடுக்காததால ராஜேஷ் தற்கொலை முடிவை எடுத்ததா சொல்றாரு செல்லதுரை. 5 பைசா திருட மாட்டோம் மேடம். இந்த சட்டையில 300 ரூபா, இதே சட்டையில 300 ரூபா பணம் போட்டிருக்கேன். மாட்டியிருக்காங்க சட்டை மாற்றத்தில். உள்ள 500 ரூபா பணம் இருக்குது. பீரோவில் 10-15 ரூபா பணம் இருக்குது. அதெல்லாம் 1 பைசா கூட எடுக்கல மேடம். எடுத்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 100 ரூபாய்க்கா போய் சூசைட் பண்ணிட்டேன் மேடம். அதான் பெரிய வேதனையாக இருக்கு மேடம். அதனால தான் சாமி கேட்க வந்தேன். அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மனசு தாங்க மாட்டேது. எங்கள் வீட்டில் சும்மா எழுதுகிட்டே இருக்குது. வீட்லேயும் இருக்க மாட்டோம். வேலைக்கு போடுவாங்க. எங்கள் வீட்டில் எழுதுகிட்டே எடுப்பாங்க. அதனால நான் மன வளர்ச்சினால தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் மேடம். பையனை பறிக்கொடுத்த சம்பவத்துல இருந்து செல்லதுரை மீளல அப்படிங்கறது அவரோட முகத்துல தெரியுது. இறந்து போன ராஜேஷோட ஆத்மா தன்னோட வீட்டுல இன்னமும் இருப்பதா அவருக்கு ஒரு அமானுஷ்ய ஃபீல் கிடைச்சிருக்கு. சில நேரம் தனக்குள்ள அந்த ஆத்மா வரதா சந்தேகப்பட்ட செல்லதுரை நாகபராசக்தியோட சக்தியை கேள்விப்பட்டு இங்க தமிழ் செல்வனை பார்க்க வந்திருக்காரு. இப்ப தன்னோட கையில ஒரு தேங்காய வச்சு அந்த தேங்காய் கிட்ட இறந்து போன ராஜேஷ் ஆவி எங்க எந்த திசையில இருக்குன்னு கேட்டாரு தமிழ் செல்வன். செல்லதுரை பக்கம் அந்த தேங்காய் எந்த உந்துதலும் இல்லாம சாய்ந்தப்ப நான் அரண்டு போயிட்டேன். இறந்து போன செல்லதுரையோட மகன் ராஜேஷோட ஆத்மா செல்லதுரை கிட்டதான் இருப்பதா தமிழ் செல்வன் சொன்னதும் நான் செல்லதுரைய விட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்தேன். அடுத்து இங்க வரும்போது ஒரு புடி அரிசியும் 14 வாழைக்காயையும் வாங்கிட்டு வர சொல்லி செல்லதுரைய அனுப்பி வச்சாரு. செல்லதுரை சந்தோஷமா அங்க இருந்து புறப்பட்டு போனாரு. போறது செல்லதுரை மட்டும் இல்ல, ராஜேஷும் தான். $2 போக வேண்டியது.
ஆனால் அந்த கால் போனால் என்ன வேதனை என்ன வழி படணுமோ அந்த வழி வேதனையை பற்றிருக்காங்க. நான் கால் போகிறேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் ஊட்டியானி கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க நாகசக்தி அம்மன் இறங்கின நிலையில ஒரு இளைஞர் பெண் குரல்ல கொஞ்சம் மொழி பேசி மத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான தீர்வுகளை சொல்றாரு. வெற்றிலையில நம்மோட பிரச்சனைகளை எழுதி இவரு நடத்துற யாகத்துல போட்டா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணீர்ல விளக்கு எரியறது மாதிரியான இன்னும் சில அமானுஷ்யங்களும் இங்க நடக்கிறதா சொல்லி இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன இப்ப விளக்கேத்த சொன்னாரு தமிழ் செல்வன். தண்ணியில எப்படி விளக்கறியும்னு கேட்கலாம்னு பார்த்த. வாய கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட கூடாதுன்னு அமைதியா தீக்குச்சிய பத்த வச்சு விளக்கேத்தின. விளக்குல எண்ணெய்க்கு பதிலா தண்ணி இருக்கிறது தெரிஞ்சும் நான் விளக்கேத்தின. எரியாதுன்னு நினைச்ச விளக்கு ஜோதிய அந்த அறையில பாய்ச்சிட்டு இருந்தது. எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுட்டது. அத பார்த்த தமிழ் செல்வன் அம்மன் இப்படிதான் அப்பப்ப விளையாடும்னு சொன்னாரு. இங்க இருக்க தமிழ் செல்வனுக்குள்ள அம்மன் சக்தி இறங்கி வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு தனக்கு பக்கத்துல இருந்த தண்ணி எடுத்து விளக்குல ஊத்த ஆரம்பிச்சாரு. நான் ஏதோ விளக்கு அணைக்கிறாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த தண்ணி ஊத்துன பிறகுதான் அந்த விளக்கு இன்னும் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது. நான் எதுக்காக விளக்குல தண்ணி ஊத்துறீங்கன்னு கேட்டேன். அவர் அது தண்ணி இல்ல என்னன்னு சொல்ல, நான் தண்ணின்னு சொல்ல, அவர் மறுபடியும் என்னன்னு சொல்ல, இப்படி இந்த வாக்குவாதம் போயிட்டே இருந்தது. கடைசியில தான் ஊத்துனது தண்ணி தானும் இங்க இருக்க அம்மன் சக்தியால தான் அந்த விளக்கு எரியுதுன்னு சொன்னாரு. அப்பதான் இந்த இடத்துல இருக்க அமானுஷத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் கூட கேப் விடாம தொடர்ந்து வாக்கு சொல்லிட்டே இருந்த தமிழ் செல்வன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இது. அடுத்து இன்னைக்கு இரவு நடக்க போற மகா பிரத்யங்கரா யாகம் தான் இன்னைக்கு இங்க நடக்க போற பெரிய ஈவெண்ட். அடுத்ததான் இங்க நடக்க போற மகா பிரத்யங்கரா யாகத்தை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். நைட்டு 11 மணி வரைக்கும் நடக்கிற இந்த யாகத்தோட முடிவுல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தால வர்றவங்களோட முகத்துல தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஏதாவது கெட்ட சக்தி இருந்தா அது அவங்களை விட்டு விலகி இங்கேயே வெளியேறிடுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட் பிரத்யங்கரா யாகம் நடக்கவிருக்கு. தமிழ் செல்வனை பத்தி எனக்கு தகவல் கொடுத்த ஐயப்பனை சந்திக்க இப்பதான் எனக்கு நேரம் கிடைச்சது. நான் ஐயப்பன் கால்ல ஏற்பட்ட காயத்தை பத்தி கேட்டேன். ஆக்சுவலா ஐயப்பன் கடந்த வாரம் நடந்த தீமிதி திருவிழாவுக்கு தான் நம்ம மூன்றாவது கண் டீம் வர சொல்லி இருந்தாரு. ஆனா அப்ப நம்ம டீம் இங்க வர முடியாத அளவுக்கு வெவ்வேறு பயணங்கள்ல எல்லோரும் பிஸியா இருந்தோம். அந்த சமயத்துலதான் ஐயப்பன் தீ மிதிக்கும் போது பாதியிலேயே அவரோட உடம்புல அம்மன் வந்து ஆடி இவரோட கால்களை நடக்க முடியாதபடி செய்திருக்கு. அந்த தீமிதி திருவிழாவில் வந்துட்டு நானும் தீமிதிச்சேன். என் மேல அம்மா இறங்கி நடந்து வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி வெளியில வந்து பால்குழிலாம் தாண்டி ருத்ர தாண்டவம் ஆடி ரொம்ப நேரம் வந்து அம்மா மேலே இருந்து அப்படியே உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு அந்த ஐயா தான் வந்துட்டு திருநீறிட்டு முடிகேறிட்டு சாமியை விளக்கி விட்டு சரி பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. அம்மன் தன்னை நடக்க முடியாதபடி செய்ததுக்கு காரணமே தனக்கு ஏற்பட இருந்த உயிர் சேதத்துல இருந்து தன்னை காப்பாற்றத்தான்னு தீர்க்கமா இவரு நம்புறாரு. அதனாலதான் இன்னைக்கு தன்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழல் இருந்தாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காரு. இப்போ அம்மன் இறங்கி உங்களுக்கு இந்த மாதிரி கால் அடிபட்டது உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இது எப்போ உங்களுக்கு தெரியும்? இது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அம்மா அருள்வாக்கில் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க சார்? அது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மரணகண்டம் இருக்குது. இப்போ கரெக்டாக 35 வயசுக்கு மேற்கொண்டு அவருக்கு ஒரு ஆயுளுக்கு ஒரு கண்டம் இருக்குது. அம்மா முன்னாடியே எச்சரிச்சிருந்தாங்க, இந்த நேரத்தில் உனக்கு இந்த கண்டம் இருக்குது, என் தீமிதியில் இறங்கு, உனக்கு மட்டும் அந்த தீமிதியில் விட்டு நான் அந்த கண்டத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த தீமிதியில் வந்து வந்ததுக்கப்புறம் அம்மா அந்த உருவத்தில் எடுத்திருக்காங்க. இதை வந்து நல்லா இருக்கிறப்ப நீ சொன்னால் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான் வந்து பூக்குழி இறங்கினப்போ வந்துட்டு கால் வந்து உப்பி போகிற மாதிரியும் படுத்தே இருக்கணுங்கிறது விதிவிலக்கு. ஓ, இப்போ அவரோட மரணத்தை தடுக்கிறதுக்காக தான்? ஆமாம், இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மரணங்கிறது கிடையாது, அவங்களுக்கு ஆக்சிடென்டால ரெண்டு கால் போக வேண்டியது. ஆனால் அந்த கால் போனால் என்ன வேதனை என்ன வழி படணுமோ அந்த வழி வேதனையை பற்றிருக்காங்க. நான் கால் போகிறேன். ஐயப்பன் கிட்ட இருந்து விடை பெற்று திரும்பவும் தமிழ் செல்வனை பார்க்க வந்தோம். ஊருக்கே தெய்வ வாக்கு சொல்ற தமிழ் செல்வன் அவங்க அம்மா சித்ராவோட மடியில தலை சாச்சு கதை பேசிட்டு இருந்தாரு.
தன்னோட பையன் தமிழ்செல்வன் உடம்புல அம்மன் இறங்கிறதுக்கு தான் முதல்ல அனுமதிக்கலன்னு சொல்ற சித்ரா, தமிழ்செல்வன் திருமணம் செய்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாகபராசக்தி அம்மன் கிட்ட சத்தியம் வாங்கின பிறகுதான் வாக்கு சொல்ல வழி விட்டுருக்காங்க. ஆரம்பத்துல சாமி 5 வயசுலயே வந்துச்சு. நாங்க எப்போதும் இங்க புத்துக்கு சேவல் முட்டையெல்லாம் வைப்போம். எங்கேயும் போக மாட்டோம், எல்லாருமே இங்கேதான் வந்து செய்வாங்க. சரி நம்ம செய்வோம்ட்டு நான் செஞ்சிட்டு இருந்தேன். அது மேலே ஒரு நாள் திடீர்னு கோழி எடுத்துருக்கப்ப சாமி வந்துச்சு. வந்தோடனே நானே பேசினேன், என்ன அதெல்லாம் சாமியாதுன்னு நானே பேசினேன். பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் மறுபடியும் வந்தேன். மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, அதுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு போனோன்னு தான் மறுபடியும் இதை கும்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்கலாம்னு ஒரு முடிவு வந்துச்சு. மறுபடியும் அதுக்கிட்டே கேட்டுக்கிட்டு பாலில் சத்தியம் வாங்கிக்கிட்டு, அது கல்யாணத்துக்கு எதுவும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது சத்தியம் வாங்கிக்கிட்டு நான் அப்புறம் அதுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பாக இருக்கேன். அடுத்ததா நடக்க இருக்கிற மகா பிரத்யங்கரா யாகத்துல கலந்துக்க மக்கள் வந்தபடி இருந்தாங்க. இப்போ மகா பிரத்யங்கரா யாகத்துக்கு வந்திருந்தவங்க வெற்றிலையில தங்களோட வேண்டுதல்களையும் பிரச்சனைகளையும் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேண்டுதல்களும் பிரச்சனைகளும் வேறு வேறா இருந்தாலும் அதோட சாராம்சம் ஒன்னே ஒன்னுதான், அது நிம்மதி. இன்னொரு பக்கம் மிளகாய்களை கொண்டு வந்திருந்தவங்க தங்களோட திருஷ்டி போகிறதுக்காக அந்த மிளகாய்களை தங்களுக்கு சுத்தி ஒரு இடத்துல கொட்டினாங்க. மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமா குவிந்து பெருசாகிட்டே இருந்தது. இந்த மிளகாய் வந்துட்டு இயற்கையாக என்ன சுபாவம் உடையது, மிளகாவை எங்கேயாச்சும் கிள்ளி போட்டிங்கன்னா அந்த நெடி ஏறும், அந்த சுவாசம் நெடி ஏறும் இல்லையா, அந்த நெடியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பிரத்யங்கரா தேவிக்கு உண்டு. அதனால் இந்த யாகத்தில் சமர்ப்பணம் வரும்போது அந்த நெடியோட சக்தியையே தன்னோட சக்தியாக மாற்றிக்கிட்டு எதிரிகளை தும்காரம் பண்ணுறாங்க, சம்ஹாரம் பண்ணுறாங்க, அது அந்த கோயிலோட சிறப்பு. இந்த நேரத்தில் தமிழ்செல்வன் நாகபராசக்தி அம்மனுக்கு பூஜை செய்துட்டு இருந்தார். தமிழ்செல்வன் நாகபராசக்தியை வணங்கி வாக்கு சொல்ல தொடங்கி 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்ன தமிழ் செல்வனோட பாட்டி தான் வாக்கு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவங்க உடம்பு முடியாம போகவும் அம்மன் தமிழ் செல்வன் மேல இறங்க முடிவெடுத்திருக்கு. தமிழ் செல்வனோட அம்மா சம்மதிக்காததால அம்மன் இறங்கல. அப்போ தமிழ் செல்வன் உடல் நலமில்லாம படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. அப்பதான் தமிழ் செல்வன் அம்மன் தன்னை காப்பாத்தினா இந்த உடல் அம்மனுக்கு சொந்தம்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதோட விளைவு உடல் நலமாகி இன்னைக்கு அம்மன் வாக்கு சொல்ற நபரா வாழ்ந்துட்டு வராரு. இப்ப நாகபராசக்திக்கு பூஜை முடிந்ததால பிரத்யங்கரா யாக குண்டத்துல விறக எடுத்து போட்டாரு தமிழ் செல்வன். விறகு கொழுந்து விட்டு எரிய தொடங்கினதும் மிளகாய போட்டாரு. அமர்ந்தவளே போற்றி, ஓம் அக்னியில் அமர்ந்தாய் போற்றி. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருவாரூர் மாவட்டம் ஊட்டியாணி கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற தமிழ் செல்வன் உடம்புக்குள்ள நாகசக்தி இறங்கி மக்களோட பிரச்சனைகளுக்கு பெண் குரல்ல வினோதமான தீர்வுகளை கொஞ்சம் மொழியில பேசுறாரு. இவர் நடத்துற யாகத்துல பிரச்சனைகளை எல்லாம் ஒரு வெற்றிலையில எழுதி போட்டா அது தீரும்னு சொல்றாங்க. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். மிளகாய்க்கு அடுத்து வந்திருக்கிறவங்க எழுதி கொடுத்த வெற்றிலைகளை யாக குண்டத்துல போட்டாரு. வந்திருக்கிறவங்க யார் கண்கள்லையும் தூக்கமே தெரியல. இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்காக நடக்க முடியாத நிலையிலையும் ஐயப்பன் வந்திருந்ததை நான் பார்த்தேன். மிளகாய் போட போட தீ வளர்ந்துட்டே இருந்தது. ஆனா வழக்கம் போல மிளகாய் நெடி இங்கேயும் வரல. பக்தர்கள் கொண்டு வந்த மிளகாய்கள் தீர்ந்ததால மகா பிரத்யங்கரா யாகம் முடிவுக்கு வந்தது. அடுத்ததா மகா பிரத்யங்கரா அம்மனுக்கு திரை சீலை போட்டு அலங்காரம் செஞ்சாங்க. அலங்காரம் செய்த பிரத்யங்கரா அம்மனுக்கு பூஜை செய்தாரு தமிழ் செல்வன்.
பூஜை முடிஞ்சதும் தீர்த்தவாரி நீர்ல எரியற சூடத்தை போட்டாரு. அந்த சூடம் எப்படி தண்ணியில எரியுதுன்னு திரும்பவும் நான் தமிழ்செல்வன் கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அம்மன் சக்தியாலதான் இங்க தண்ணியில கூட சூடம் எரியுதுன்னு எனக்கு காலையிலேயே புரிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல யதார்த்தமா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அமானுஷ்யமா இருக்கு. சூடம் அணைந்தது. இப்போ தமிழ் செல்வன் தீர்த்தவாரி நீர் எடுத்து வந்திருக்கிறவங்க முகத்துல அடிக்கிறாரு. சராசரியா ஒவ்வொருத்தருக்கும் 3 தடவை தீர்த்தவாரி நீர் அடிக்கிறாரு. ஏதாவது கெட்ட சக்தி உடம்புல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செக்கிங் தான் இந்த ஈவென்ட். இப்போ அம்மன் வந்த ஒரு வயதான பெண் சரிஞ்சு கோயில் உள்ள விழுந்தாங்க. அவங்க விழுந்த சில நிமிடத்துல கரண்ட் கட் ஆகிடுச்சு. அவங்க இன்னும் சுய நினைவுக்கு வரல. எங்களோட மொபைல் லைட் ஆன் செய்தப்ப இளவயது பெண் ஒருவர் சுய நினைவில்லாம திமிரிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் செல்வன் அந்த பெண் முகத்துல தீர்த்தவாரி நீர் அடிச்சதும் தான் சகஜமானாங்க. வந்திருந்த எல்லோருக்கும் தீர்த்தவாரி நீர் அடிச்சதுமே தமிழ் செல்வன் அங்க இருந்து வெளியேறினாரு. ஆனா வந்திருந்தவங்க அத்தனை பேரும் தீர்த்தவாரி நீர் எடுத்துட்டு போறதுக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்ப இங்க இருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தமிழ் செல்வன் கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தேடினா அவரு ஒரு பாம்ப போல மாறி முட்டைய விழுங்கினாரு. கொஞ்ச நேரத்துல முட்டையோட வெள்ளை ஓடு மட்டுமே வெளியே வந்து விழுந்தது. 2 மணிக்கு நட்ட நடு ராத்திரியில இப்படி ஒரு காட்சிய பார்த்துட்டு எப்படி தூங்க போறேன்னு தெரியல. தமிழ் செல்வன் சுய நினைவுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னதால நான் அங்க இருந்து புறப்பட்டேன். மீண்டும் மற்றொரு அமானுஷ நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்நிஷா. இந்த நிகழ்ச்சி வரும் புதன்கிழமை மாலை 4:30 மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். ஷீரடி சாய்பாபாவின் நடமாட்டத்தை கண்காணிக்க பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா. எல்லா பிரச்சனையும் ஒரு அக்னி மூலியமா தீக்கணும்னு முடிவு பண்ணாரோ தெரியல. அவருடைய பாதத்துல ஒரு அக்னி ஜுவாலை, கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிடங்கள் அது நீடிக்குது. வீடியோவில் பதிவான அமானுஷ்ய யாகத்தின் மீறளவைக்கும் காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். குருஜி புரிதா, சித்தப்பொழுது சாபத்துக்கு அது மட்டும் ஒரு மனுஷன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.